ஸ்கேட் பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான அட்டையா பட்டையா போட்டிகள் நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள ஸ்கேட் பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான அட்டையா பட்டையா போட்டிகள் 3 நாட்கள் நடைபெற்றன. இதில் சென்னை அணியினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதலிடத்தினை பிடித்தனர். 2ஆம் இடத்தை ஆண்கள் பிரிவில் ஈரோடு அணியினரும் பெண்கள் பிரிவில் திருநெல்வேலி அணியினரும் பெற்றனர். முன்னதாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை ஸ்கேட் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுந்தர்ராஜ் தொடக்கி வைத்தார். நடைபெற்ற நிறைவு விழாவில் திருநெல்வேலி மாவட்ட அட்டையா பட்டையா தலைவர் கல்லூர் வேலாயுதம், மாநில தலைவர் கலைச்செல்வன், மாநில செயலர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருநெல்வேலி மாவட்ட செயலர் இசைக்கு நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார். வெற்றி பெற்றவர்கள் அனைவரையும் ஸ்கேட் நிறுவனர் டாக்டர் கிளிட்டஸ் பாபு வாழ்த்தினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடற்கல்வி இயக்குனர் அன்வர் ராஜா, நைனார், மல்லிகை ராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருநெல்வேலி அட்டையாப்பட்டியா செக்ரட்டரியாக இருக்கிறேன். அட்டையாப்பட்டியாங்கிறது வந்து கிளியாந்தட்டுங்கிறது நம்ம ஊரில் பாரம்பரியத்திலேருந்து வந்த கேம் தான் கிளியாந்தட்டு. அதுலேருந்து வந்தது தான் அட்டையாப்பட்டியாங்கிற கேம். இந்த அட்டையாப்பட்டியாங்கிற கேம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் சாதாரண மனிதர்கள் எல்லோரும் ஆடுற கேம் தான் அட்டையாப்பட்டியா. இந்த கேம் மூலமாக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நேஷனல்ஸு வரைக்கும் நம்ம போயிட்டுருக்குறோம். நாங்கள் இதை எடுத்து நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்து தமிழ்நாடு லெவலில் 2வது திருப்பு நாங்கள் நடத்திருக்கோம். ஏற்கனவே 2015 ஜூனியர் ஸ்டேட் ஒன்று நடத்தியிருக்கிறோம். இப்போது தமிழ்நாட்டில் உள்ள சீனியர் ஸ்டேட்டு இப்போ நம்ம ஸ்கேட் பொறியியல் கல்லூரியில் வச்சு நாங்கள் நடத்துகிறோம். அடுத்து வந்து இந்த கேமில் என்னென்னா, இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போகிறக்குள்ள கோட்டா சீட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. நேஷ்னல்ஸில் மெடல் பண்ணதில் இப்போ போஸ்டலில் வந்து ஒரு 4 பேர் 10 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போஸ்டல் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து 55 பேர் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அப்பாயின்மெண்ட்டு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இப்போ இன்கம் டேக்ஸு வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் இது எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2 வருஷத்தில் மறுபடியும் இன்கம் டேக்ஸு போஸ்டர்லேயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக நம்ம நிறைய பாமர மக்கள், கிராமப்புற மக்கள் எல்லோரும் வந்து நல்லா பயனடையலாம். நன்றி.